அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் குறித்து அறிந்து பேரவை அதிர்ச்சி அடைகிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம்? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மானிய கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வு இன்று தொடங்கியிருந்தது. அதன்படி இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. குறிப்பாக மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருந்த நிலையில், அதனை தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சம்பவங்களில் உயிரிழந்தவர்கள், குவைத்து கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருந்தது. குவைத் நாட்டில் அண்மையில் நடைபெற்ற தீ விபத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் சில மாநிலங்களைச் சார்ந்த 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல், கள்ளக்குறிச்சியில் கடந்த 2 நாட்களாக விஷச்சாராயம் அருந்திய 35 பேருக்கும் மேலே தற்போது உயிரிழக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் 100க்கணக்கானோர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பலர் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விஷச்சாராய சம்பவம் என்பதை சுட்டிக்காட்டி பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலரும் உயிரிழந்திருப்பதை எண்ணி பேரவை அதிர்ச்சியும் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிப்பதாக பேரவைத் தலைவர் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல், கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றவுடன் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கும் உடனடியாக முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதையும் பேரவைத் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல், இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை படித்து நிறைவேற்றியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. பேரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இரங்கல் தீர்மானத்தோடு சேர்த்து தனி தீர்மானங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று தங்களுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வழங்கியிருந்தார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம், மாஞ்சோலை விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக சில கட்சிகள் அந்த கவன ஈர்ப்பு கொடுத்திருந்த பொழுதும், நாளை முதல் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்ற தகவலையும் பேரவைத் தலைவர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் இன்று நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் மானிய கோரிக்கைக்கான முதல் நாள் அவர் மேல் அமர்வில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது, இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல், கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக பரிந்துரை வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக பேரவைத் தலைவர் தன்னுடைய அந்த தீர்மானத்தை படித்திருந்தார். மேலும் இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து, அனுதாபம் தெரிவித்து, ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில் பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை நினைத்து பேரவை ஆழ்ந்த அதிர்ச்சியும் அனுதாபமும் அடைவதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டு அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல், குவைத் தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சார்ந்தோர் உள்ளிட்ட அனைவருக்கும் இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் சட்டப்பேரவை நாளை கூட இருக்கின்றது.